ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டு டெரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஸோ டெராஃபார்ம் தமிழாக பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெராஃபார்ம் ரிலேட்டடாக தான் வரும். ஸோ டெராஃபார்ம்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதோட யூஸ் கேசஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் வீடியோவாக இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ கோட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ கோட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ டெராஃபார்ம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ கோடில் தான் வந்து இந்த டெராஃபார்மே கான்செப்ட் வருது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடுன்னா என்னது, அதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ பிஃபோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ கோடு, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ கோடுக்கு முன்னாடி என்ன மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேனுவல் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஐ மீன்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு க்ளவுடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு க்ளவுடு இன்னொரு க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறது, இல்லாட்டி உங்களோட பெரிய ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு செப்பரேட் சர்வர் வந்து நீங்கள் மேனுவலாக எல்லாமே நீங்கள் வந்து ஓஎஸ் போடுறது, ஸோ ஸ்டோரேஜ் டிஸ்க் ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் மேனுவலாக நீங்கள் எஃபோர்ட் தேவைப்படும். ஸோ அதுக்குன்னே தனியாக ஒரு டீம் இருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு க்ளவுடுக்கு மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறது, அதில் வந்து விஎம்ஸ் ப்ரொவிஷன் பண்ணுறது, ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் பண்ணுறது, நெட்ஒர்க்கை வந்து க்ரியேட் பண்ணுறது, விபிஎன் அக்சஸ் பண்ணுறது, ஸோ ஐபி அட்ரஸ்ஸு, டிஎன்எஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா பீசஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளவுடில் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து மேனுவலாக முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டிக்கெட் டிரைவன், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேஞ்சஸ் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்படின்னா அது ஒவ்வொரு டிக்கெட் வரும். ஸோ அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே மேனுவலாக சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் வந்து ரிசோர்ஸஸ் எல்லாமே வெர்டிக்கலாக ஸ்கேல் ஆகிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ராக்குக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், லினக்ஸு, ஸ்டோரேஜ், நெட்ஒர்க்கு, மெயின் ஃப்ரேம், இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராக் இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஸோ அந்த ஒவ்வொரு ட்ராக்கும் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருப்பாங்க. ஸோ மேனுவலாக எல்லாமே டிக்கெட் சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாமே, ஸோ ஒரு சைலோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து வேர்ட்டிக்கலாக நம்ம ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண வச்சு அவங்க வந்து ஸோ ஆஸ் எ ஹியூமனை வந்து மெனி மிஸ்டேக்ஸஸ் வர சான்சஸ் இருக்குது. மேபி ஏதாவது க்ளவுடில் வந்து அவுட்டேஜஸ்ஸோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் டவுன் ஆகிருக்கலாம், இல்லாட்டி தேவையில்லாமல் இன்ஸ்டன்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஸோ ஏதாவது ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஸோ அந்த மாதிரி வந்து மிஸ்டேக்ஸஸ் வந்து நிறையா வர சான்சஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோடுன்றது வர்றதுக்கு முன்னாடி மேனுவலாக டிக்கெட் பண்ணுவாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக ரிசோர்ஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸஸ் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது, ஏதாவது முக்கியமான அவுட்டேஜஸ்னால. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ லோ செல்ஃப் எஸ்டீமாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆசிய கோடு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு யூசர்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஏதாவது ஒரு விஎம் க்ரியேட் பண்ணலாம், ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் பண்ணலாம், ஏதாவது ஒரு அப்டேட்டு பேட்ச் அப்டேட் பண்ணலாம், அது மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உங்களோட ஹை லெவல் கோடை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா டன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு க்ளவுட் ப்ரொவிஷனில் பார்த்தீங்கன்னா ஜிசிபி, ஏடபிள்யூஎஸ்ஸு, அஷ்யூர், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடில் வந்து நீங்கள் ஹை லெவல் கோடை யூஸ் பண்ணி உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆசிய கோடை வந்து உங்களால் ஈஸியாக எனேபிள் பண்ணி சின்ன சின்ன டாஸ்க் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஸோ ஆசிய ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த டூல் பார்த்தீங்கன்னா டெராஃபார்மு. ஸோ இங்கே தான் வந்து டெராஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ டெராஃபார்ம் வந்து இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ கோடில் க்ளவுட் வந்து ஏதாவது க்ரியேட் பண்ணுறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் பண்ணுறது, அதுக்காக வந்து டெராஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி வந்து க்ளவுட் பேஸ்டு டூல் தான் இது டெராஃபார்மு. ஸோ இந்த டெராஃபார்ம் வந்து கோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2014ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து டெராஃபார்ம் வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஹெச்சிஎல்ன்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, ஹேஷி கார்ப் லாங்குவேஜ். ஸோ இது வந்து என்னென்னா க்ளீன் அண்ட் சிம்பிள் சின்டாக்ஸாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். ஸோ சிம்பிள் டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹெச்சிஎல் லாங்குவேஜ். ஸோ இது வந்து 2017லேருந்து இது ரொம்ப பாப்புலராக இருக்குது பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் தென் ப்ரீமியம் மாடல். ஒரு ஃபீச்சர்ஸை வந்து ப்ரீமியமாக நீங்கள் வந்து டெராஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களால் எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லாத்துலேயுமே.
ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி, ஸோ இந்த டெராஃபார்ம் வந்து எல்லா ஏடபிள்யூஎஸ் அஸ்யூரு கூகுள் எல்லா க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்லேயும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்ஸோ எதுவுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்லை. டெராஃபார்மோடு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு போதும். வேறு மற்ற இது எல்லாமே வந்து டெராஃபார்ம் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாமே சிம்பிள் ப்ளக்இன்ஸாக தான் இருக்கும். அது நீங்கள் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ளவுட வந்து என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் டூல்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் வருது, க்ளவுட் ஃபார்மேஷன் வருது, அசூர் ரிசோர்ஸ் மேனேஜர் வருது, அண்ட் தென் ஹீட் வருது. ஸோ இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷனிங் டூல்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து டெராஃபார்ம், அண்ட் தென் க்ளவுட் ஃபார்மேஷன். ஸோ இதில் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஆன்சிபிள், செஃப், பப்பட்டு இந்த மாதிரி நிறைய கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெவல். ஸோ ஆசியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆசியா கோடை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது டெராஃபார்ம் தான். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் க்ளவுடில் எல்லாமே நீங்கள் சர்வர் எல்லாமே செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ப்ரொவிஷன் பண்ண, ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லாட்டி ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாவது நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும், ஹோஸ்ட் நேம் இல்லை டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ணணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ்சியில் ஸோ செல்ஃப் சர்வீஸு, ஸோ எந்த ஒரு டிக்கெட்ஸும் நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே ஆட்டோமேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடாக இருக்கும். ஸோ யூ கேன் நவ் சி அண்ட் ரீட் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ உங்களால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும், என்னென்ன பண்ணியிருக்குன்றது உங்களால் ஈஸியாக வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோட் எல்லாமே வெர்சா கண்ட்ரோல் சிஸ்டமில் வந்து கோடு வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க, இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக கோட் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வெர்ஷனிங் கண்ட்ரோல் யூஸ் பண்ணால் அது சேஃபாகவும் இருக்கும், இட் கேன் பி வேலிடேட் அண்ட் செக்யூர்டு. ஸோ அந்த கோடை வந்து ஈஸியாக மற்றவங்க வேலிடேட் பண்ண முடியும், செக்யூர்டாகவும் வச்சுக்க முடியும். அண்ட் தென் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் டிசாஸ்டர் ரெக்கவரி. ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு நீங்கள் அந்த கோடை நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெர்ஷன் கண்ட்ரோல் வச்சுக்கனால யாராலும் அக்சஸ் பண்ணி அது திரும்பி வந்து நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை திரும்பி நீங்கள் வந்து பில்ட் பண்ண முடியும் உங்களோட ஆர்கனைஸ். ஸோ இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆசிய கோடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.